हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे। புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். இன்றைய தினம் எனக்கு ஒரு அற்புதமான தினமாக அமையுமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குமா. இன்றைக்கி இயற்கை எத்தனையோ விதமான சீற்றங்கள், எத்தனையோ விதமான பாதிப்புகள் நம்மளுக்கு இருக்குது. முதல்ல பார்த்துட்டோம்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் இந்த வருஷத்தை பூரா நமக்கு முடக்கெடுத்து இல்லையா. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நிறையா புயல்கள் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய வியாபாரங்கள்லாம் என்ன ஆகுது, நீ இருக்கக்கூடிய காலங்கள் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய கவலைப்பட்டிருந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இறைவன் இருக்கார், நம்ம நல்ல தர்ம காரியங்களை செஞ்சால் அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்னோட 12 ராசிக்கு எப்படி இருக்குது, ஆன்மீக தகவல் என்ன சொல்ல போகிறோம், அதற்கு முன்னாடி நேற்று நாம் கேட்ட கேள்வி, ராகவேந்திர சுவாமியினுடைய சமாதி ஜீவசமாதி இருக்கிற இடம் மந்த்ராலயம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எல்லா சுவாமிக்கும் ஒவ்வொரு வரிகள் சொல்லப்படும். குன்றிருக்கும் இடமெல்லாம் யாருக்கு சொந்தம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குரு அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து, எல்லாம் முடிஞ்சாச்சு, உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறார். குழந்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்வியை கேட்குறா. அவர் சொல்கிறாராம், அப்படியா, உன் புஸ்தகத்தில் இத்தனாம் பக்கம் இந்த இதடு, அதுக்கு பதில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இதையவே சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது அந்த குழந்தை போய், அதில் ஒரு குழந்தை எப்போவுமே இந்த ஸ்கூலில் பார்த்துட்டுனா அந்த குழந்தைகளுக்கு கேள்விகள் கேட்டு அது பதிலே சொல்ல முடியாது, பார்த்துருக்கல. அப்போ அவர் போய் கேட்டாராம், குருவே நீங்கள் எப்போ நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுதும் பார்த்துட்டேன்னா உங்கள் கையில் இருக்கிற புஸ்தகத்தில் இத்தனாம் பகுதியில் இந்த சாப்டரில் இந்த பதில் இருக்குன்னு சொல்கிறாளே, ஏன் நீங்கள் அதை பதிலை சொல்ல மாட்டேலா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், குழந்தை உங்கள் கையில் இருக்கிற புஸ்தகம் என்ன புஸ்தகம் தெரியுமா, அதை படி அப்படின்னாராம். இந்த குழந்தை கையில் எடுத்து பார்த்தா பகவத்கீதை அப்படின்னு சொன்னாராம். பகவத்கீதைனா என்ன தெரியுமோ தெரியலையே. அர்ஜுனன், நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சொந்த பந்தங்கள் பூரா எதிர்த்தாப்புல இருக்கா, நான் எப்படி இதெல்லாம் நடத்துவேன்னு சொல்லும்போது சோர்வாக இப்படி இருந்தால், கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிட்டேன்னா இப்படி அப்படி நிமிர்ந்து நின்று கையில் அம்பும் வில்லோட நின்றுட்டு இருந்தான் எப்படி அப்படின்னா, அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா கீதா உபதேசம் நடந்தது. யார் உபதேசம் பண்ணினா அப்படின்னு பார்த்துட்டேன்னா பகவான் உபதேசம் பண்ணார். ஆக பகவான் ஆயிலிருந்து வந்த அந்த மொழி தான் பகவத்கீதை அப்படிங்கிற மொழி. இது அவர் வாயால் சொன்ன அந்த விஷயத்தை நான் சொல்றதை விட உன் கையில் இருக்கக்கூடிய அதை நீ படிச்சுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ தெளிவரும். அதனால தான் அதை நீ படிக்கும்போது பகவானே உங்ககிட்ட சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அவர் மொழியை என் மொழியாக நான் சொல்லுவது இல்லை. அதனால தான் புஸ்தகத்தை பார்த்து சொல்லுவோம், உனக்கு கிளாஸ் எடுக்கும்போது எடுக்கிறேன், ஆனால் உன் கேள்விக்கு பதில் அதில் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாராம். அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதான் ஆன்மீக தகவலில் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆன்மீக தகவலையும் பார்த்துருக்க மாட்டேன். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பகவத்கீதை எவ்வளோ பிடிக்கும் இல்லையா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்லும் போது மனசில் அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/12/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 19 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம், மதியம் 12:48 வரை பின்பு பூசம். இன்றைய திதி சதுர்த்தி, மாலை 6:26 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் பூராடம், தனுர்ராசி. நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை ராகு காலம். காலை 10:30-12 வரை யமகண்டம். மதியம் 3:00-4:30 வரை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரொம்ப விசேஷகரமான நாள். நேற்று சங்கடஹர சதுர்த்தியை பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இந்த சங்கடஹர சதுர்த்தியை ரொம்ப அழகாக கொண்டாடியிருப்பேன் இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் சதுர்த்தி முடிஞ்சு பஞ்சமி. பஞ்சமி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா ரிஷிகளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம்.
சப்த ரிஷின்னு சொல்லுவாங்க அந்த சப்த ரிஷி பிரார்த்தனை ரொம்ப விசேஷமான பிரார்த்தனை இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன் தோ பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள் திட்டங்களாக சமயோஜித யோசனை உங்களுக்குள்ள வரும் உட்கார்ந்து சிந்திச்சு நிறைய புத்தகம் படிப்பில் நிறைய தெரிஞ்சுப்பில் அதே மாதிரி நிறைய காரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பில் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விருப்பமான உணவை இன்றைக்கி சாப்பிடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டுனா புதிய புதிய வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் யோகா தியானம் போன்ற விஷயத்தை கடைபிடிப்பேன் வேலையிலேருந்து தொழிலுக்கும் தொழிலை பெருசாகிறதுக்கு உண்டான முயற்சிகளும் பண்ணுவீங்க ஒரு கீ பர்சனை இன்றைக்கி இன்டர்வியூ எடுத்து அவரை வந்து நிர்ணயித்து நீ இனிமே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து அதை கவனிப்பேன் அப்பா தொழிலை புள்ள புள்ள தொழிலை பேரங்கிற மாதிரி இன்னைக்கு ஆரம்பித்து பெரிய அளவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கம்பெனிலேருந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அதை செக் பண்ணி அதற்குண்டான வேலைகள்லாம் பார்ப்பேன் அன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில பேர்த்த நம்பி ஏமாந்துருவா பார்த்தில அது உங்களுக்கு அதீதமாக இருக்குது இன்றைக்கும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இவள் வேலை செய்கிறான்னு விட்டுறப்படாது காசு அப்படியே இறக்கப்படாது வாட்சை ஒரு இடத்துல போட்டுறப்படாது மோதிரத்தை ஒரு இடத்துல போட்டுறப்படாது செயினை ஒரு இடத்துல போட்டுறப்படாது இதில் கவனம் என்பது தேவை யாரையும் நம்பி விடப்படாது கம்பெனி ரகசியத்தை சொல்லப்படாது செல்ஃபோனில் வந்து பார்த்துட்டேன்னா பாஸ்வேர்டை சொல்லப்படாது ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்டை சொல்லப்படாது அதே சமயத்தில் உங்களுடைய ரகசியமான விஷயங்களை பெரியவங்ககிட்ட சொல்லி அவாட்டி இதை சொல்லித்தரணும் ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது பண விஷயத்தில் தான் மற்றபடி பயப்பட வேண்டாம் எல்லா காரியங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய தொழில் கை கொடுக்கும் மனசில் இருந்த பயங்கள்லாம் போதும் சில சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணக்கூடிய ஐடியாஸை மற்றவாட்ட பகிர்ந்துக்கலாம் ஆனால் ரொம்ப கவனமாக பகிர்ந்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் சில காரியங்கள்லாம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்ல இந்த தினத்தில் கோயிலுக்கு போய் ஆரம்பிப்பில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் தெய்வ பக்தி துணை நிற்கும் ஜோதிட சாஸ்திரத்தை பார்ப்பில் பரிகார விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க இரும்பு சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐஸ் சம்பந்தமான வேலைகள் அதாவது ஐஸ்கிரீம் ஷாப்பு எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெஜிடபிள் ஷாப்பு மளிகை கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு புதிய தொழில் ஒன்று நினச்சிட்டுருக்கு அதுக்கு சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் டாக்டராக இருந்துருக்கிறவங்க கிளினிக் ஆரம்பிச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக மாற்றங்கள் கூடக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கஸ்டமர் கூடவே சேர்ந்து அதாவது புதுசாக ஒரு கிளைண்ட் வருவோம் அந்த கிளைண்ட்டே உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக பின்னாடி மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததெல்லாம் மாறிடும் ரொம்ப மன கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் போயிடும் வயசானவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும் வீடு கட்டின்றிருந்த காரியங்கள்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும் விரயங்கள் ஆயின்றிருக்கேன்னு அப்பப்போ மன வருத்தப்படுவேன் அதெல்லாம் மாறிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுப விரயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைக்கு காது குத்துறது அதே மாதிரி பார்த்துட்டுனா பூணல் போடுறது அல்லது கல்யாணம் பண்ணுறது அவருடைய படிப்பு தொழில் இதுக்காக பணம் ஒதுக்கி நீங்கள் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு உதவிகரமாக இருந்துருப்பீங்க இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு யாராவது ரொம்ப பிடிச்சவா ஏதாவது பேசிட்டா சட்டுன்னு மனசில் சங்கடப்படுவேன் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு கடகராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு சிம்மராசி நேயர்களே வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன விஷயங்கள் கவலைகள்லாம் போடும் எல்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேர்த்தி பேசிக்கொள்ளக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிருப்பில் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் போகும் யாரையாட்ட ஒருத்தட்ட மனசை விட்டு பேசினா எல்லா காரியங்களும் சரியாயிடுங்கிற நினப்பில் எல்லாத்துகிட்டையும் பேசுவேன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மாறிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம்
கன்னிராஸ் என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். லைப்ரரினா இருந்துட்டுருக்குவா, ஸ்டேஷ்னரி சம்மந்தமான ஷாப் வச்சுருக்கவா, ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கவா, நகை கடை பண்ணிட்டுருக்கவா, நகை விற்பனை பண்ணிட்டுருக்கவா, நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பொக்கே ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஃப்ரேம் கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் புதிய வியாபாரங்கள்லாம் கைகூடக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் நடக்காத விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்ந்து நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கிறவாளுக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான புதிய புதிய விஷயங்கள் பிறருக்கு மன நிம்மதியும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. இதனை பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே யோகமான தினம். யோகம்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தமே பலம். என்ன அப்படின்னு பார்த்துட்டுலாம் ஒரு காரியம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் வெற்றி பெறும். அதே மாதிரி புதுசான விஷயங்கள் பற்றி சிந்தனை பண்ணுங்க. இன்னைக்கு இந்த காரியம் நடக்கலைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, காரியத்துக்கு ஒரு விதையை போடுங்க, அந்த காரியம் பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள்லாம் கனவுகளாக காணுங்க, நிச்சயம் உங்களுக்கு பலன்களை தரும். துளாராசி என்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப மனசில் கஷ்டப்பட்டிருந்தவா, ரொம்ப மனசில் வருத்தப்பட்டிருந்தவாளுக்கு அந்த வருத்தங்கள் போயிடும். பெரிய கம்பெனி வச்சுருக்கவங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, ஃபவுண்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இத்தனை நாள் ஓடாத அந்த விஷயங்களை திருப்பி எடுத்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்ங்கிற நாம விசேஷகரமான நாமம், விசேஷகரமான வழிபாடு ராம வழிபாடு. ரிச்சிராசி என்பர்களே முயற்சிகள், விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கு. கல்யாண காரியங்களில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த மனப்பிரச்சனைகள் கவலைகள்லாம் போகக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். அதே மாதிரி கடன் தீர்றதுக்குண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். தொழில் இத்தனை நாள் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவாளுக்கு புதிய தொழில் கிடைக்கும். எல்லோரும் கிண்டல் கேள்வி பேசுகிறலாம், உங்கள் முன்னாடி நின்று காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நேரம் செல்ஃபோனை வச்சுட்டோ இல்லைனா ரொம்ப நேரம் கேஜெட்ஸை வச்சுட்டோ கேம் விளையாடுறது இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. ஆக்கப்பூர்வமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனையை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடர்களாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் வெற்றியும் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாகி இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே வெற்றிகள் குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்கள்லாம் மன சங்கடப்பட்டிருப்பில் அந்த சங்கடங்கள்லாம் போயிடும், திருப்தியாகும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. யாரோ என்னமோ பேசிவிட்டா அதனால் விட்டுடுங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் மனதார ராம 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 ராம, கிருஷ்ண 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 கிருஷ்ண, சிவ சிவாய சிவ சிவாய, சங்கரா சங்கரான்னு மனதார சுவாமி நாமத்தை சொல்லுங்கள். கண்ணில் 2 சொட்டு தண்ணி வரும், அது அப்படியே கரைஞ்சி விடும், கவலையே படாதீங்க. தனுராசி என்பர்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். பிரயாணத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது, ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்காதீங்க. அதே சமயத்தில் முடியாதுன்னு சொல்கிற வேலையை முடியாதுன்னே சொல்லிடுங்க, என் தலையில் போட்டுவிட்டான்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. இருக்கிற வேலையே பெரிய விஷயம், அதனால் வேலையில் குறைகள் சொல்கிறத தவிர்த்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் மகர ராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. ரொம்ப நாள் சந்திக்காதவளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோடு உட்காந்து நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசுறதுக்குண்டான அற்புதமான நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். திடீர் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சி நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்திருக்கும். பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சில பேர் சில கருத்துக்கள்லாம் சொல்லுவோம், அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனசில் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானதுன்னு இன்றைக்கி நிறையா கிஃப்டெல்லாம் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கும்பராசி நேர்களே சில சமயம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மனசில் எத்தனையோ விதமான மன சங்கடங்கள் அசதிகள் இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்காக பார்த்துட்டு அப்படின்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துப்பேல். அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த 5 நிமிஷம் பார்த்துட்டுன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். இந்த தினத்தில் தியானம் யோகா போன்ற காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. வேலைவாய்ப்பு கூடி வர, அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்துட்டு இருக்கா, அனுகூலிக்கூடி வர, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு.
வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் எதிர்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சுடுவேன். சில திருஷ்டிகள் தான் அப்பப்போ திருஷ்டி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஒரு காரியம் நடத்தலாம்னா அதில் 2000 தடங்கள் வந்து அந்த 2000 தடங்களுக்கு இன்றைய தினத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என்ன 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம். இந்த தடங்கள் போக்கக்கூடிய வழிபாடு ராகு கேது வழிபாடு. ராகு கேது நவகிரகத்தில் போய் ரெண்டு தீபத்துக்கும் அற்புதமான மாற்றங்கள் உண்டு. மீனராசி என்பர்களை உதவிகள் நிறைய நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு யாருக்கா உதவி நீங்கள் தேவைப்பட்டதுன்னா உடனே அந்த உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாமல் மனசில் வச்சுட்டு போய் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய ஃபேக்ட்ரி நடத்தின்றிருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. நகைக்கடை வச்சுருக்கவங்க, கல்யாணம் உண்டு வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, வீடு புதுசாக வாங்கணும்னு வச்சுருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். வியாபார விஷயங்கள் வெற்றி தரக்கூடியதாக. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள மாதிரி காற்றுள்ள போதே ஜெயிச்சுக்கணும். அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது சார். எல்லாம் நல்லா இருக்குது சார், என் குழந்தையோட படிப்பு தான் அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு படிப்பும் வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகங்களில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான 6 உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 6 பிரசன்னம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆர்வமாக பல பேர் கேட்குறது உண்டு. 6 என்ன சார் சொல்ல போகிறேன்? எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் நமக்கு தேவை. பார்த்தீங்களா, கேள்விகள் அப்படிங்கிறது 1000. நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து இறைவனாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கலாம். மனசில் இருக்க குழப்பத்துக்கு இறைவனாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நான் நிறையா முறை பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்மீக தகவலில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி. இந்த விஷயம் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, உங்கள் வீட்டில் பகவத்கீதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த பகவத்கீதை புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. அந்த கையில் வச்சுட்டு டெய்லி அந்த பகவத்கீதைக்கு பூஜை பண்ணுங்க. கீதைக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணநாமத்தை சொல்லி, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா துபிக்மணா பாமணா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாப தாமோதரா. அந்த புஸ்தகம் வைக்கக்கூடிய அந்த பழகை இருக்கு பார்த்தல, அந்த பழகையை வச்சுட்டு பகவத்கீதைக்கு பூஜை பண்ணி ஒரு ஊதுபத்தி காமிச்சு ஒரு தீபான காமிச்சு உங்கள் மனசார வேண்டுங்க. நிறைய கேள்விகள் இருக்கும் பாருங்கள். அதாவது ஒரு நாளைக்கு 100 கேள்வி கேட்க வேண்டாம், ரொம்ப அவசியம். மனசில் போட்டு உருக்கி கவலைப்படுத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப மனசில் சங்கடமாக இருக்கிற விஷயத்தை மனசில் நினச்சிட்டு பகவானே கிருஷ்ணா நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதை ரேண்டமாக அப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல விடை கிடைக்குங்க. 1, ஒரே விஷயத்துக்கு எத்தனை தடவை அப்படி பார்க்கலாம்? 3 பார்க்கலாம். அடுத்தது பார்த்துட்டேன்னா, பகவத்கீதையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வேறு எதுலையுமே இல்லை. அந்த மாதிரி அற்புதமான செய்திகள்லாம் இருந்துட்டுருக்கு. அப்போ மனசில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த இடத்துல மந்திரம் அர்த்தம் எல்லாமே பகவான் கொடுத்துருப்பார். மனசார இருக்கணும். இல்லை என் மனசுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த காரியத்தில் ஏதோ தடங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 சார் எனக்கு கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் பண்ணி பார்க்கலாமா? டெய்லி காலையில் கண்ணை மூடி எடுத்து பாருங்கள். அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான கேள்விங்க, அந்த கேள்விக்கு அற்புதமான விடை. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த ஆன்மீகத்தோடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. இதை நீங்கள் உங்களோட இருக்காதீங்க, வைரலாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் மன கஷ்டத்தில் இருந்துருப்பா, அந்த கஷ்டம் இருக்கிற வாழ்க்கு இது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாத்ம மகேஷ். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.